வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 32,93,00,000 மதிப்பீட்டில் சட்டக்கல்வி இயக்கத்திற்கான ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். வருகின்ற 2024 நிலக்கரி இறக்குமதி நிறுத்தப்பட உள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் நிகழ் நிதியாண்டிற்கான 2.5 ஆண்டு சொத்து வரியை நவம்பர் 15 செலுத்தி தனிவெட்டியை தவிர்க்குமாறு ஆணையர் ககன்தீப் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 35,800 சிறந்த மாணவர்களுக்கு இலவச ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும் என்று அஸ்ஸாம் முதல்வர் தெரிவித்துள்ளார். ரோஸ்கர் மேளா என்ற மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் நியமனத்திற்கான வயது வரம்பு 40-45 உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்த அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து தொகுதி எம்எல்ஏ அலுவலகங்களிலும் இசேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நவம்பர் மாதத்தில் அங்கப்பிரதட்சணம் செய்வதற்கான இலவச டிக்கெட்டுகள் ஆன்லைனில் இன்று காலை 10 தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. தீபாவளிக்காக 16,888 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் மற்றும் இதர அவசரகால வாகனங்களுக்கு வழிவிட தவறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தீபாவளி போனஸாக போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. அனைவருக்கும் வீடு திட்டத்தில் தேசிய அளவில் தமிழகம் 3வது பிடித்ததை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருது வழங்கியுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் 66 காசுகள் சரிந்து வரலாறு காணாத அளவில் 83.02 ரூபாய் வீழ்ச்சியடைந்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாம்பரம் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கால்நடை பராமரிப்பு மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 31,67,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தேவரின் தலைக்கவசத்தை எடப்பாடி அவர்களின் தரப்பிடம் வழங்க ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விசாரணை 26 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 37,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.